அனைவருக்கும் வணக்கம். சர்ஃபாஸி ஆக்டோட இரண்டாவது பகுதி இந்த வீடியோ. நான் ஜி வைரவ சுப்பிரமணியன், அட்வொகேட், சென்னை. ஏற்கனவே சர்ஃபாஸி ஆக்டை பற்றின ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்காத பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமுக்கிட்டு எங்களுடைய மொத்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். சர்ஃபாஸி ஆக்டில் முதல் வீடியோவில் சர்ஃபாஸி ஆக்ட்னா என்ன, அது யார் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிட்டு, ரெண்டாவது வீடியோவில் இதனால் யார் யார் பாதிக்கப்படுவார்கள் அல்லது யார் யாருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பாயிண்டில் நம்ம ரெண்டாவது வீடியோவை இப்போ ரன் பண்ண போகிறோம். சர்ஃபாஸி ஆக்டு அதை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு இந்த சர்ஃபாஸி ஆக்ட் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யார் யார் வீட்டு லோன் எடுத்திருக்காங்களோ, எஜுகேஷனல் லோன் எடுத்திருக்காங்களோ, நிறுவனம் சார்பாக லோன் எடுத்திருக்காங்க அல்லது பெரிய நிறுவனம் சார்பாக லோன் எடுத்திருக்காங்க, கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், டேர்ம் லோன், என்ன மாதிரியான லோனையும் ஒரு பேங்க்கில் இருந்தோ அல்லது என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இந்த ரெண்டுல இருந்து நீங்கள் எடுத்திருக்கிற பட்சத்தில் அதற்கு ஒரு சொத்து அடமானமாக இருந்தால் அதுக்கு பேர் செக்யூர்டு கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செக்யூர்டு கிரெடிட்டார்னா என்ன, நீங்க வாங்கின லோனுக்கு இணையான அல்லது அதிகமான ப்ராப்பர்ட்டியை நீங்க அந்த பேங்கருக்கோ அல்லது அந்த என்பிஎஃப்சிக்கோ அடமானமாக கொடுத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த மாதிரியான லோன் எடுத்திருக்கும் போது மட்டும்தான் சர்ஃபாஸி ஆக்ட் உங்களுக்கு பொருந்தும். இப்ப அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், ஒரு பர்சனல் லோன் எடுத்திருக்கேன் அல்லது ஒரு அன்செக்யூர்டு லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னா சர்ஃபாஸி ஆக்ட் பொருந்துமானு கேட்டால் அதற்கு இந்த சட்டம் பொருந்தாது. எந்த லோனுக்கு நீங்கள் சொத்தை அடமானமாக கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் சர்ஃபாஸி ஆக்ட் பொருந்தும். சரி, இப்போ எந்தெந்த சூழ்நிலையில் இந்த லோன் வாங்கி அதில் பாதிக்கப்படும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பேசுவோம். நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு ஹவுசிங் லோன் எடுத்ததில் உங்களுடைய இஎம்ஐ மாதம் 30,000 நீங்கள் கட்டணும் அப்படின்னு இருக்குதுன்னா, அந்த 30,000 கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எந்த ப்ராப்பர்ட்டிக்காக நீங்கள் லோன் வாங்கினீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பேங்கர் அடமானமாக உங்கள்கிட்ட எடுத்துருவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த இஎம்ஐயை நீங்கள் கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சிட்டீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு சொந்தமானது. இந்த இஎம்ஐயை நீங்கள் கட்டாம விட்டாலோ அல்லது இன்பிட்வீனில் நீங்கள் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தினாலோ இந்த ப்ராப்பர்ட்டியை விற்று அதோடைய விற்று வரக்கூடிய பைசா எவ்வளவோ அந்த பைசாவை எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்த லோனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு முழு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த சர்ஃபாஸி. இப்போ ஹவுசிங் லோன் நீங்கள் எடுக்கலாம் அல்லது நீங்களே ஒரு நிறுவனமாக இருந்தீங்கன்னா அதில் கேஷ் கிரெடிட்டோ, ஓவர் டிராஃப்டோ அல்லது டேர்ம் லோனோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்திருக்கலாம் அல்லது மிஷினரி லோன் கூட நீங்கள் எடுத்துருந்துருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் அப்படின்னு அடுத்த ஒரு பாயிண்ட் வருது. ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் நிறுவனத்துக்கு தேவையான மிஷினரி ₹1 கோடி நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த ₹1 கோடி வாங்குறதுக்கு ஏதோ ஒரு பேங்கை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க. பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ₹1 கோடி ப்ராப்பர்ட்டி அல்லது மிஷினரியை உங்களுக்கு வாங்குறதுக்காக உங்களுக்கு லோன் தரும்போது அந்த அமௌண்ட்டுக்கு அந்த மெஷின் ஆல்ரெடி வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மெஷின் டெப்ரிஷியபிள் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது போக வேற ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எங்களுக்கு கொலாட்ரலாக கொடுக்கணும். தட் இஸ் கால்டு அடிஷ்னல் கொலாட்ரல்னு பேர். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கொடுக்கணும். அது போக நீங்கள் வாங்கக்கூடிய மிஷினரி எதா இருந்தாலும் சரி அதுவும் பேங்க்கில் அடமானத்தில் தான் இருக்கும். இப்போ உதாரணமாக ₹1 கோடி நீங்கள் லோன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ₹1 கோடி நீங்கள் மிஷினரி வாங்கியிருக்கிறீங்க. அந்த ₹1 கோடி நீங்கள் மினிமம் ₹1 கோடி அல்லது ₹1.25 கோடி ஒர்த் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கொள்ளாட்டெல்லாம் கொடுத்துருப்பீங்க, அதாவது அடமானமாக கொடுத்துருப்பீங்க. இந்த இஎம்ஐயை நீங்கள் கரெக்டாக கட்டிகிட்டே வந்துட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த மிஷினரியை நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியும் செக்யூர்டாக இருக்கும். எந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த இஎம்ஐ கட்டுறதை 3 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக கட்டாமல் இருந்து, அதாவது பிரின்சிபலோ அல்லது இன்ட்ரெஸ்டோ நீங்கள் கட்டாமல் இருக்கும்போது
அந்த அக்கவுண்ட் அப்பயே செயலற்று போகும் தன்மைக்கு வந்து விடுகிறது. அந்த செயலற்று போகும் தன்மை வரும்போது மட்டும்தான் சர்ஃபாசே அப்படிங்கிற இந்த ஆக்ட் வந்து உங்க மேல பிரயோகிக்கப்படும். சரி, அப்ப அந்த மிஷினரியோட வேல்யூவே நல்லா இருக்கும்போது ஏன் எங்கிட்ட அடிஷனலா கொலாட்ரல் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும். ஏன் அடிஷனலா கொலாட்ரல் கேட்கறாங்க அப்படின்னா, பேங்க பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளையும் நீங்க வாங்குனீங்கன்னா வாங்கும் போது இருக்கக்கூடிய வேல்யூ அதை திருப்பி நீங்க டிஸ்போஸ் பண்ணும் போது இருக்காது. ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி அல்லது ஏதாவது ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி ஒன்ன தவிர மிச்ச எல்லா மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் அதோட வேல்யூ நீங்க திருப்பி விற்கும் போது அவங்க கொடுத்த லோன் அமௌண்ட்டுக்கு அது மேட்ச் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. அப்ப பேங்கர் தன்னையை செக்யூரிட்டைஸ் பண்ணிக்கணும், தன்னையை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிற காரணத்தினாலதான் உங்கள்ட்ட ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி ஒன்னையும் கேட்பாங்க, அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒன்னையும் வாங்கிக்குவாங்க, அது போக அந்த லோன் கொடுத்ததையும் சேர்த்து பண்ணுவாங்க. ஓகே, இப்ப அடுத்த கேள்வி வருது. 1 கோடி ரூபாய் நீங்க லோன் எடுத்திருக்கிறீங்க, அந்த லோனுக்கு நீங்க ஒழுங்கா கட்டிக்கிட்டே வரீங்க இஎம்ஐய. ஒரு பர்டிகுலர் பீரியட் வரும்போது நீங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால கட்ட முடியல. கட்ட முடியலைங்கும் போது பேங்கர் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரியே அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரொசீஜர்னா சட்ட வழிமுறைகள் இருக்கிறது, அந்த வழிமுறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பேங்கர் உங்கள்ட்ட உள்ள ப்ராப்பர்ட்டியை நீங்க எடுக்க முடியும். அந்த வழிமுறைகள்ல ஏதோ ஒரு தவற ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பேங்கர் பண்றாங்க அப்படின்னா அந்த தவற சுட்டி காட்டி நம்ம கடன் வசூல் தீர்ப்பாயத்துல போய் இவங்க பண்ண வேண்டிய வழிமுறைகள் எதையும் சரியா பண்ணலைன்னு சொல்லி ஆர்கியூ பண்றது அந்த இடத்துலதான் நடக்கும். வழிமுறைகள் சரியா பின்பற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அதுல உங்க தரப்புல உள்ள நியாயங்கள் எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற பட்சத்துல உங்க ஏரியால உள்ள வழக்குரைஞர் ஒருவரை நீங்க அணுகுனீங்கன்னா அந்த வழக்குரைஞர் உங்களை இத பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை வரும்போது அவர் கடன் வசூல் தீர்ப்பாயத்துல உங்க சார்பா பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுக்குரிய வழிமுறைகளை எடுப்பதற்குரிய பாசிபிலிட்டி இருக்குது. சரி, இப்ப ப்ராப்பர்ட்டியை வாங்கி நீங்க கொடுத்துட்டீங்க, நீங்க லோனையும் எடுத்துட்டீங்க, இஎம்ஐயும் கரெக்டா கட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல இஎம்ஐ கட்ட முடியல. அப்ப சர்ஃபாசே ஆக்டை பேங்கர் உங்க மேல என்போர்ஸ் பண்றாங்க, அதாவது உங்க மேல பிரயோகிக்கிறாங்க. பிரயோகிக்கும் போது முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கும் போது என்னென்ன மிஷினரிக்காக உங்களுக்கு லோன் கொடுத்தாங்களோ அதையும் சேர்த்து தான் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மிஷினரி வாங்குறதுக்காக கொடுக்கப்பட்ட லோன் தான் பேங்க்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லோன். அப்ப என்ன பண்ணுவாங்க, உங்க நீங்க கொடுத்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியையும் சேர்த்து அவங்க நோட்டீஸ்ல இஷ்யூ பண்ணி அது ரெண்டையும் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சரி, இப்ப இது ரெண்டையும் சேர்த்து விற்க முயற்சி பண்ணும் போது நீங்க கொடுத்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ நீங்க எப்ப லோன் வாங்குனீங்களோ அப்ப அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 1 கோடியே 25 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கலாம். ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க கேஸ் என்பிஏ ஆகும்போது, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட்டா மாறும் போது அந்த ப்ராப்பர்ட்டிய பேங்கர் விற்க ட்ரை பண்ணும் போது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 1 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு போகல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க. ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும் போது அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 70 லட்சம் ரூபாய்க்கு தான் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு உதாரணம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டியை வித்து 70 லட்சம் ரூபாய்க்கு வித்துடுறாங்க. அடுத்தது உங்களுடைய மிஷின் இருக்கு இல்லையா, என்னென்ன மிஷின்ஸ் நீங்க அந்த 1 கோடி ரூபாய்க்கு வாங்குனீங்களோ அந்த மிஷின் எல்லாத்தையும் விற்க முயற்சி பண்ணுவாங்க. அதை வித்ததுல ஒரு உதாரணமா அதுல 1 20 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். மொத்த லோன் நீங்க வாங்கினது 1 கோடி ரூபாய், அதோட வட்டி எல்லாம் சேர்த்து 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணமா ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வித்தது 90-70 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க, மிஷினரியை வித்ததுல 20 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க அப்படின்னா 1 கோடியே 30 லட்சம் ரூபாயில இந்த 90 லட்சம் ரூபாய கழிச்சிருவாங்க. கழிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் 40 லட்சம் ரூபாய். இப்ப இந்த 40 லட்சம் ரூபாய் நீங்க கட்டணுமா வேண்டாமா, இது அடுத்த கேள்வி. ஏன்னா நான் வாங்கின மிஷினரி எல்லாத்தையும் நீ வித்துட்ட, நான் கொடுத்த ப்ராப்பர்ட்டியை நீ வித்துட்ட, இனிமேல் நீ என்ன எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நியாயமான கேள்வி ஒண்ணு உங்க மனசுல தோணும். அதை ரெக்கவர் பண்றதுக்கு ஆர்டிபியின் தனியா ஒரு ஆக்ட், அதுவும் கடன் வசூல் தீர்ப்பாயத்தின் மூலமாகவே நடக்கும். அதாவது ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வித்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு
இதையும் மீறி நீங்க பேங்க்குக்கு ஏதாவது பணம் கட்ட வேண்டி இருந்தால் அந்த கடனையும் உங்களுடைய தனிப்பட்ட சொத்துக்களை விற்று அதன் மூலமாக அந்த கடனை அடைப்பதற்கு தேவையான எல்லா ரைட்ஸுமே பேங்கருக்கு சர்ஃபாசே ஆக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சொத்து எல்லாத்தையும் விற்கணும் அப்படின்னா, அப்ப நான் பேங்க்ல கொடுத்த அடமானம் இல்லாம என்னுடைய தனிப்பட்ட சொத்துக்களையும் விற்பதற்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது கோர்ட்டு மூலமா அவங்க எல்லா விதமான நடைமுறைகளையும் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. இதையெல்லாம் எனக்கு ஆரம்பத்திலேயே அவங்க சொல்லலையே அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க. பேங்கர் ஏன் இதையெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லோனை கொடுத்தாலும் அவங்க இந்த லோனை திருப்பி வட்டியோடு சேர்த்து வாங்குறது மட்டும்தான் அவங்களுடைய மோட்டிவாக இருக்குமே ஒழிய, இந்த சொத்தை விற்று காசாக்கி அதன் மூலமாக கடன் அடைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ் வந்து எந்த பேங்க்குக்குமே கிடையாது. பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லோனை கொடுக்கும்போது அவங்க எல்லா ப்ராசஸையும் கரெக்டாக பண்ணிட்டு இந்த லோன் கொடுக்கறதுக்கு இவர் தகுதியானவர்னு தெரிஞ்சு கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அது தடைபடுது அப்படின்னா, அந்த இடத்துல பேங்க் என்ன பண்றாங்கன்னா, நீங்க பண்ண தவறுக்கு நாங்க எப்படி பொறுப்பாவோம் அப்படிங்கிற மெத்தட் தான் பேங்கர் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நான் உங்களுக்கு நம்பி பணம் கொடுத்தேன், இது பப்ளிக் மணி, ஏன்னா நான் வந்து நிறைய பேர்கிட்ட டெபாசிட்டா வாங்கின பணத்தை தான் உங்களுக்கு லென் பண்றேன், லென் பண்ணக்கூடிய பணத்தை நீங்க சரியான முறையில உபயோகிப்பீங்கிற நம்பிக்கையில தான் உங்களுக்கு நாங்க லோன் கொடுத்தோம், அந்த லோனை நீங்க சரியா உபயோகிக்காத பட்சத்துல இதுல நாங்க எப்படி பொறுப்பாக முடியும். பேங்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் எங்களுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அப்ப எல்லா விதமான முயற்சிகளையும் அவங்க எடுப்பாங்க. ஆனால் சர்ஃபாசே ஆக்ட் என்பது வேறு, பேலன்ஸ் உள்ள லோனை ரெக்கவர் பண்றதுங்கிறது ஆக்ட் வேற, ரெண்டுக்குமே ரெண்டு செப்பரேட் ஆக்ட், அதை குழப்பிக்க வேண்டாம். சர்ஃபாசே ஆக்ட் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், எந்த சொத்துக்களையும் நீங்க பேங்க்குக்கு அடமானமா கொடுத்திருக்கிறீங்களோ அந்த சொத்தை மட்டும் வித்து காசாக்கி அவங்க லோன் அடைக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட சட்டம் மட்டுமே தான் சர்ஃபாசே. ஆனால் அதையும் மீறி நீங்க கட்ட வேண்டிய பணம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பணத்தை வசூலிப்பதற்கு தனி சட்டம் உள்ளது, அதுவும் டிஆர்டி, அதாவது கடன் வசூல் தீர்ப்பாயம் மூலமாகத்தான் நடக்கும். நான் போன வீடியோலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டில் மூணு இடத்துல கடன் வசூல் தீர்ப்பாயம் இருக்கு, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். இப்ப அடுத்த கேள்வி, ஓகே இப்ப நான் வந்து ₹1 crore 25 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன், மிஷினரி ₹1 crore நான் வாங்கினேன், என்னுடைய மொத்த கடன் ₹1 crore 30 lakh. இந்த ₹1 crore 30 lakh அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க விற்கும் போது 1.5 crore வித்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய அடுத்த கேள்வி. ஓகே, ப்ராப்பர்ட்டியை 1.5 crore பேங்கர் விற்கிறாங்க அப்படின்னா, அந்த 1 crore 30 lakh பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கடனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் உள்ள 20 lakh உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வாங்கின மிஷின் எல்லாத்தையுமே உங்கள்கிட்டயே திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் அவங்களுக்கு கரெக்டா வருதா வரலையா அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமே தவிர, அல்லது இந்த சட்டத்தின் நோக்கமே அதுதானே தவிர, 1.5 crore வித்தா அந்த மிச்சம் 20 lakh பேங்கே வச்சுக்குமான்னு கேட்டா அப்படிலாம் வச்சுக்க முடியாது, வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பணம் அவங்களுக்கு வர வேண்டி இருக்கிறதோ அந்த பணம் அவங்களுக்கு வந்துருச்சுனாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த லோன் முடிஞ்சது, பேலன்ஸ் உள்ள பணத்தை திருப்பி உங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் நடைமுறையில அந்த மாதிரி நடக்குதா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, கடந்த 4 வருஷத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கொஞ்சம் டவுன்ல இருக்கிறதுனால, அதாவது அந்த வீடு அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறது வாங்குறது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்க காரணத்தினால, ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க அடமானம் விற்கும் போது 2 crore இருந்ததுன்னா இப்ப அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அதோட ரொம்ப கம்மியா தான் போகுது. அப்ப இந்த 4 வருஷ பீரியட்ல யாராவது ஒரு ஆளுக்கு இந்த மாதிரியான எக்ஸஸ் ரீஃபண்ட் கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான், கிடைச்சிருக்கலாம், ஆனால் அந்த எண்ணிக்கை மிக மிக குறைவு. எதனால அப்படின்னா, ரியல் எஸ்டேட் டவுன்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க எவ்வளவு சீக்கிரமா வித்து காசாக்கி அவங்களுடைய லோனை அடைச்சிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை எவ்வளவு சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணி நம்ம லோனை அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது அங்கு உங்களின் நியாயமான எண்ணங்கள் மறுக்கப்படும். ஏன் மறுக்கப்படும், பேங்கை பொறுத்த வரைக்கும் கொடுத்த லோனை ரெக்கவர் பண்றது மட்டும்தான் அவங்களுடைய மோட்டிவ், அது வந்துருச்சுன்னா அதோட அவங்க வேலை முடிஞ்சது. சோ இப்ப லோன் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தின 2வது வீடியோவை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன்.
இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்க எங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ல நீங்க போட்டு அனுப்பலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்க அனுப்பலாம். அதற்குரிய பதில சொல்வதற்கு நாங்கள் மிகவும் ஆவலோடு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.